3, Hello everyone. 2 1. Minutes la superana dish seiyalam vaanga. Healthy avum venum taste avum irukona idu kandipa try panunga. First ஒரு பவுல்ல இட்லி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே ராகி பவுடர் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணலாம். ராகி மாவு இல்லனா கூட பரவால, வெறும் இட்லி மாவுல கூட செஞ்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். குட்டி இட்லி தட்டு இருந்தா அதுல ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த தட்டு இல்லைனா நீங்க பெரியசா இட்லி கூட ஊத்திக்கிட்டு அத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ராகி கஞ்சிலாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். விசில் வந்துடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி இட்லி எல்லாம் எடுத்துறலாம். இப்போ ஒரு panல நிறைய பட்டர் போட்டுக்கோங்க. அது கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் யூஸ் பண்றேன். கேபேஜ் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இட்லி பொடி இருந்தால் நிறையவே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.